நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிப்டி பேங்க் இன்னும் இறங்குமா அப்படிங்கிறத அடுத்த ஒரு கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். அதுல முக்கியமா பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னும் இறங்க போகுது. அதுல முக்கியமான பேங்க் ஜெயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டாப் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய எஸ்பிஐ அண்ட் ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசிஐ ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னும் கீழே டவுனுக்கு கிடைக்க போகுது. நல்ல டவுன் பிரைஸ்ல வாங்கலாமா அப்படிங்கறத இந்த வீடியோட கருத்து. கண்டிப்பா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பா வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பை கால்ஸ் கொடுக்கறதுல, அதில் அது மட்டும் இல்லை நானும் செபி ரிஜிஸ்டர் டிப்ஸ் போய்டரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாலும் ட்ரேட் பண்ணாலும் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பத்திய கருத்தையும் மறக்காம பதிவிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹெச்டிஎஃப்சி. ஹெச்டிஎஃப்சியை பத்தி மோதிலால் ஓஸ்வால் என்ன சொல்றாங்க, கிட்டத்தட்ட 1100 கோடிக்கு மேல வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹெச்டிஎஃப்சியோட Q2 ப்ரீமியம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெட்டர் தானே இல்லை. அதில் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐயோட நிறைய ப்ரொடென்ஷியல் ரூல்ஸ் வந்து நிறைய மாத்தி இருக்கிறது. அதனால வந்து அவங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ல நிறைய ஃப்ளா இருக்கு, அவங்களுக்கு டிராபேக்ஸ் நிறைய இருக்கு அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இதுலேயும் முக்கியமாக நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் மின் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய ப்ரெஷர், அந்த இது வந்து அவங்களுக்கு நிறைய கிடைக்க போகிறதில்ல. இந்த மெர்ஜிக்கு அப்புறம் நான் எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் மெர்ஜிக்கு அப்புறம் பயங்கரமாக பேங்கோட ஸ்டாக் பிச்சுக்க போகுது, அது ஹெச்டிஎஃப்சி ஒரு 3000-4000 தொடும் அப்படின்லாம் எதிர்பார்த்து நிறைய பேர் மெசேஜ் போட்டவங்களாம் இருக்காங்க. பட் அது மாதிரி நடக்கலை, அதான் உண்மை. அது மட்டும் இல்லை, நிறைய ஸ்டாக்ஸ் வந்து வெளியில் போகுது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 720 கோடிக்கான ஷேர்ஸை வந்து செல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 0.1% மேலே கிட்டத்தட்ட 46.7 லட்சம் ஷேர்ஸை வந்து விற்றுருக்குறாங்க. அதில் வந்து நடந்த ஒரு விஷயங்கள் கிட்டத்தட்ட 5% மேலே இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீழே ஃபாலோ ஆகிருக்கு இந்த வருஷத்தில் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ இந்த ஸ்டாக் இன்னும் இறங்குமா அப்படின்னு நமது நண்பர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க ஹெச்டிஎஃப்சியை பற்றி. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்ஸை பற்றி நம்ம அனலைஸும் பண்ண போகிறோம். இந்த ஸ்டாக்கோட பையிங் ப்ரைஸ் எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் நான் கடைசியாக சொல்கிறேன் நான். இல்லை முக்கியமாக பார்த்தீங்கன்னா மோதிலால் ஓஸ்வால் இந்த பேங்க் ரிப்போர்ட் நெட் ப்ராஃபிட் 14781 கோடியாக இருக்கும் அப்படின்னு அவங்க இதுக்கு முன்னாடி கணிச்சு சொல்லியிருந்தாங்க ஏராளியருக்கு. பட் அதில் வந்து நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது நான் தனிப்பட்ட முறையில் என்னோட அனலைசிஸில் நான் பார்த்தது. ஸோ அவங்களோட இந்த தடவை வந்து கண்டிப்பாக அவங்களோட ப்ராஃபிட் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு இதோட ஸ்டாக்கோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1535 ரூபாயில் இருக்குது. இது டாப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இப்போதைக்கு நம்ம இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணால் கூட 1500 ரூபாய்க்கு கீழே தான் நீங்கள் இதை பற்றி ட்ரை பண்ணுறதை பற்றி பை பண்ணுறதை பற்றி யோசிக்கணும், ட்ரை பண்ணவும் முடியும். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ யூ வில் வெயிட். பேங்க் நிஃப்டியே பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் நிஃப்டி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டவுன் ட்ரெண்டு. ஐ வில் எக்ஸ்பெக்ட் இன்னும் வந்து எவ்வளோ தூரம் கீழே போகும் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்டை செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத பார்த்தீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி ஒரு 150 புள்ளிகள் வரைக்கும் இன்னும் வந்து பேங்க் நிஃப்டி இறங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. நாளைக்கு ஒரு 150 புள்ளிகள் வரைக்கும் பேங்க் நிஃப்டி இறங்கலாம். ஸோ ஐ வில் எக்ஸ்பெக்ட் இந்த 44,287 என்றதை கட் பண்ணி 44,000 கீழே கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 44,000 கீழே வந்தா இந்த பேங்க் நிஃப்டியை பத்தி நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுல வந்து ஹியூஜ் லெவல்ல போய் பேங்க் நிஃப்டியில ட்ரேட் பண்றவங்க நாளைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. பேங்க் நிஃப்டியை வந்து கொஞ்சம் கீனா வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கருத்து. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1500 ரூபாயை வந்து கட் பண்ணி கீழே வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஹெச்டிஎஃப்சியில். ஸோ இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பார்த்தா இந்த ஸ்டாக் ஓகே. பட் ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் பேங்கிங் செக்டரில் நீங்கள் தேட வேண்டிய ஒரு பங்குகளில் இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் நிறைய இந்த ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டாக்கோட ட்ரெண்டு எந்த அளவுக்கு வந்து மறுபடியும் கீழே வரும் அப்படின்றது. இந்த ஹிஸ்டாரிக்கல் இந்த இந்த இண்டிகேட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி இண்டிகேட்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சு பாருங்க. உங்களுக்கு இதோட ட்ரெண்ட் இங்கே எங்கே வந்து முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் அப்படி வாங்குறதா இருந்தால் நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 1500 ரூபாயை கட் பண்ணி கீழே வந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்டாக்குள்ளே வந்து பண்ண முடியும். இதுலேயும் நீங்கள் போய் ஒரு சில இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதை பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனியாக பார்க்கலாம். ஸோ இந்த 1500 பிரேக் பண்ணும்போது தான் இந்த ஸ்டாக் மறுபடியும் பையிங் ட்ரெண்டுக்கு வரும். ஸோ அதுக்கப்போ அந்த டைமில் நீங்கள் நிறைய ஹியூஜ் லெவலில் பை பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு பையிங் ட்ரெண்டாக யூஸ் பண்ணுங்கள். என்ன சார் ஸ்டாக் கீழே போயிட்டே இருக்குது அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் இருக்கிறவங்க கம்மியான விலையில் லாஸ்ட்ல இருக்கிறவங்க கூட இதை வந்து ஆவரேஜ் பண்ணுறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான டைமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அக்குமுலேட் பண்ணுங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இதில் வந்து நிறைய ஹியூஜ் லெவலில் ப்ரொமோட்டர்ஸ் கொஞ்சம் செல் பண்ணது இதில் ஒரு முக்கியமான காரணம் தான். அதில் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரியான கம்பெனி ஆக்ட்லாம் படி பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டரே இல்லைனாலும் இது வந்து ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அந்த ஸ்டாக்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாக்ஸை பற்றி எந்த விதமான ஃபண்டமெண்டல்ஸையும் அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. ஸோ அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. இப்போ எப்படி ஐடிசிலையும் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் இருக்காது, அதனால தான் சொல்ல வரோம். ஸோ அது மட்டும் இல்லை, இது வந்து இதுக்கு ஒரு டிராபேக் தான். இன்னும் இந்த ஸ்டாக் கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து SBI 576 ரூபா நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கு ஒரு 550 ரூபாயெல்லாம் கட் பண்ணி கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இஸ்ரேலில் SBI பேங்கோட பிரான்ச்சஸே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாமே அந்த ஸ்டாக்கில் ஒரு மிகப்பெரிய ரிஃப்ளெக்ஷன் ஆகும், டவுன் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற இந்த Q2 ரிசல்ட்டும் அதுக்கு ஒன்றும் ஃபேவராக வர மாதிரி தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா நீங்கள் பை பண்ண வேண்டிய ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட 550 ரூபாய்க்கு கீழே தான் நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை பண்ணவே முடியும், பை பண்ண வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கு கீழே கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை வந்து SBI பார்த்து வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ப்ரைஸ் இதுக்கு கீழே வரும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதனால் அந்த ஸ்டாக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணுங்கள். ஸ்டாக் இந்த பேங்க்ஸ் நிஃப்டியில் ட்ரை பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த ஐசிஐசிஐ பேங்க்காக இருக்கட்டும், ஐசிஐசிஐ பேங்க் கூட நீங்கள் 900 ரூபாயை கட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஐசிஐசிஐயில். ஸோ அந்த ஸ்டாக்கையும் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ஹியூஜ் லெவலில் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இந்த 920 ரூபா வரும்போது அலர்ட் ஆகிடுங்க, ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் பண்ணலாம். ஸோ ஸ்டாக் வந்து முக்கியமான இடத்துல தான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. இந்த நிஃப்டி பேங்க்கில் இருக்கக்கூடிய இந்த 3 பங்குகளும் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, இதை வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கங்க. ஸோ இந்த 3 பங்குகள் ஐசிஐசிஐ, HDFC அண்டு SBI, இந்த 3 பங்குகளையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ண ஆரம்பிங்க. இந்த நான் சொன்ன பையிங் ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சரியான ஒரு என்ட்ரி லெவலாக இருக்கும். ஸோ இந்த 3 பங்குகளையும் நீங்களும் 1 தடவைக்கு 2 தடவை மேலே அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.